ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்க டெக் ஐசலேட், நான் உங்கள் தனுஷ்கணன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா வந்து பர்த்டே வீடியோ மேக் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான். லைக் வந்து ஃபோட்டோஸ் மட்டும் ஆட் பண்ணி வந்து பர்த்டே வீடியோ வந்து ஸ்லைட் ஷோ மாதிரி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான். அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்து டிஃபால்ட்டாகவே வந்து ஒரு ப்ரீசெட் மாதிரி இருக்குது. அது என்னன்றதை வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு ஒரு வீடியோக்கும் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு வந்து லைவ் வரேன். அண்ட் அதை வந்து முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணினோன்றதுனால தான் வந்து வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே மென்ஷன் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கனாக்கா வந்து உங்களுக்கு புதுசாக வந்து டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்லாம் வந்து எக்ஸ்எம்எல்லாக கொடுக்கலான்ருக்கேன். இப்போ வந்து ப்ரீசெட் லிங்க்ஸ் வந்து எடுக்கிறது கிடையாது. ஸோ அது ஏதோ பக் இருக்குது. எக்ஸ்எம்எல்லாக வந்து கொடுக்கலான்ருக்கேன், நியர்லி ஒரு 20 to 25. ஸோ எது மாதிரிலாம் வேணும், எந்தெந்த பேஜ் யூஸ் பண்ணுற மாதிரிலாம் வேணும் அப்படின்றத வந்து எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் டிஎம் பண்ணுங்கள், அதாவது டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். லிங்க் வந்து கமெண்டில் போடாதீங்க. நான் இன்றைக்கி வந்து செக் பண்ணி பார்க்குறேன். நியர்லி வந்து ஹெல்டு ஃபார் ரிவ்யூ அப்படின்ற ஒரு கேட்டகரி வந்து லைக் வந்து இது மாதிரி லிங்க்லாம் போடுறத அங்கே வந்து போயிடும். ஓவராலாக வந்து 140 கமெண்ட்ஸ் கிட்டே இருந்துச்சு. ஸோ லிங்க் போட்டது. ஸோ தயவு செஞ்சு லிங்க் போடாதீங்க, எனக்கு வந்து கமெண்ட் டிஸ்பிளேயே ஆகாது. கீழே நான் போயிட்டு வந்து யூடியூப் ஸ்டூடியோவில் செக் பண்ணால் தான் அங்கே தான் இருக்கும். சரி, ஓகே, அதிகமாக பேச வேண்டாம், ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா வந்து நம்ம வந்து கைன் மாஸ்டர் தான் எடிட் பண்ண போகிறோம். என்ன ப்ரோ கைன் மாஸ்டர் சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்காதீங்க. நீங்கள் கைன் மாஸ்டர் நான் எப்படி எடிட் பண்ணுறேன்னு பாருங்கள். இது வந்து வேறு லெவல் ப்ரொஃபஷனலாக வந்து நம்ம வந்து எடிட் பண்ண போகிறோம் இந்த பர்த்டே வீடியோவை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே மெட்டீரியல் இருக்க ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாக்கா வந்து நீங்கள் எந்த சைஸில் வந்து எந்த ரேஷியோவில் வந்து வீடியோ எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நான் பார்த்தீங்கன்னாக்கா வந்து 9:16 ஃபுல் ஸ்க்ரீன் ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, செலக்ட் பண்ணோடனே இது மாதிரி தான் இருக்கும். இப்போ இங்கே மீடியா ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இமேஜஸ் போங்க. ஸோ இமேஜஸ் போய்ட்டு உங்களுக்கு எந்தெந்த இமேஜஸ் எல்லாம் வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்கள்ல. ஸோ அதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து சூர்யா சார் இமேஜும் ப்ளஸ் விஜய் இமேஜ் விஜய் சார் இமேஜ் இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, நான் இப்படி ஆட் பண்ணிக்கிறேன். லைக் 1, இது 2, நான் உங்களுக்கு ஒரு 3-4 போதுமா? யா ஓகே, ஒரு 4 இமேஜஸ் மட்டும் வச்சு வந்து நான் உங்களுக்கு வந்து எடிட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நான் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இப்போ வந்து 4 இமேஜஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, விஜய் சார் இமேஜ் வந்து லாஸ்ட்டில், சூர்யா அது ஃபஸ்ட்டில். ஓகே, இது மாதிரி வந்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வந்து அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்படி கிராப் ஆப்ஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜை கிளிக் பண்ணோடனே இங்கே கட் ஆப்ஷன் பக்கத்தில் கிராப் இருக்கும், அதை வந்து கிராப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஏற மார்க் போடுறதுனால இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து இப்படி பிஞ்ச் பண்ணி ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷன் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்துக்கல, அங்கே வந்து இப்படி வந்து பிஞ்ச் பண்ணி ஜூம் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த ரேஷியோவில் ஃபிட் ஆகிற மாதிரி அப்புறம் ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துருங்க. ஸோ தேட் வந்து உங்களுக்கு வந்து இமேஜ் மூவ் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து நெக்ஸ்ட் இமேஜுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். இது மாதிரி வந்து செலக்ட் பண்ணி கரெக்டாக வந்து ஜூம் பண்ணி வச்சுட்டு ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் வைக்கிற எல்லா இமேஜஸ்க்குமே பார்த்தீங்கன்னாக்கா வந்து சேம் இதே மாதிரி வந்து கிளிக் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டெப்பு தான், அதில் வந்து வீடியோ முடிஞ்சிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இது மாதிரி எல்லா இமேஜஸுமே வந்து வச்சுட்டேன். ஓகே, வச்சாச்சு. இப்போ வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இமேஜை கிளிக் பண்ணுங்கள். இமேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா வந்து உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கிளிப் கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இது உள்ளே போங்க. இதில் போனீங்கன்னாக்கா வந்து உங்களுக்கு கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா கெட் மோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் வந்து கெட் மோர்னு இருக்கிறத வந்து டேட்டா ஆன் பண்ணிட்டு வந்து இது உள்ளே போயிட்டு வந்து நான் சொல்கிற ஒரு கிளிப் கிராஃபிக் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கிளிப் கிராஃபிக் டவுன்லோட் பண்ணும்போது வந்து இஷ்யூ இருக்குது, அசஸ் ஸ்டோர் ஓப்பன் ஆகலை அப்படின்னாக்கா நான் மேலே வந்து ஐகாரில் ஒரு லிங்க் கொடுக்குறேன். அது பார்த்தீங்கன்னாக்கா வந்து அசஸ் ஸ்டோர் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் சொல்லியிருப்போம். அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து கிளிப் கிராஃபிக்ஸில் வந்து பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும், அது வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு லைக் நம்ம வந்து ஃபஸ்ட் ஒன் வைக்கிறதுனால வச்சுக்கலாம். அது வந்து இப்படி வந்து அப்படியே மினிமம் ஜூம் ஆகிட்டு இப்படி வர மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொன்றா இப்படி வைக்கிறதுனால வந்து வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. பட் இதில் அந்த பலூன் கலர் பேப்பர் எதுவும் இல்லாததுனால நான் செகண்ட்லேருந்து வச்சுக்கிறேன். லைக் இதுக்கு செகண்ட் ஒன், அப்போ திருப்பி செகண்ட் இமேஜுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா வந்து 3rd 1, இப்படி வந்து ஒவ்வொன்றா வந்து வச்சுக்கலாம். 3rd, இங்கே வந்து 4th 1 வச்சுக்கலாமா? யா ஓகே, இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்து 4th 1 வச்சுக்கலாம். ஓகே, 4th, யா 5th 1 சூப்பராக இருக்குது இந்த பலூன் வந்து. ஓகே, 5th இங்கே பாருங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்து
இந்த லாஸ்ட் ஒன் வச்சுக்கிறேன் 6th one. இது ஏன் அப்படின்னாக்கா வந்து அங்கே வந்து பர்த்டே ஹாப்பி பர்த்டே லாஸ்ட் வரும். இப்போ வந்து நீங்கள் எதாவது சாங் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வந்து சாங்காக இருந்துச்சுனாக்கா வந்து ஆடியோ பட்டன் கிளிக் பண்ணி வந்து சாங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ப்ரோ என்கிட்ட வீடியோவாக இருக்குது அப்படின்னாக்கா லேயரை கிளிக் பண்ணிட்டு வந்து மீடியா போங்க. மீடியாவில் போய்ட்டு அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சும்மா வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஏ ஓகே, இப்போ இது மாதிரி வந்து இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது மாதிரி வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அந்த வீடியோவிலேருந்து இப்படி வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ கொடுத்துட்டு வீடியோ டெலிட் பண்ணுங்கள். ஆடியோ இங்கே வந்துடும். ஓகே, நான் இப்போ மியூட்டில் வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த சைடில் ஈக்குவலைசர்லாம் தெரியும் தட் ஆடியோ இருக்குது அப்படின்றது. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த அனிமேஷன்ஸ் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் பார்க்க ப்ரொஃபஷனலாக. நான் வந்து இப்போ வந்து ட்ரிம் பண்ணிக்கிறேன் லைக் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுனால. ஸோ எல்லாமே வந்து 10 செகண்ட்ஸ் இருந்தாக்கா வந்து நியர்லி 40 செகண்ட்ஸ் கிட்டே வந்து ஓடும். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து இது மாதிரி ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அந்த அனிமேஷன்ஸ்லாம் பாருங்கள், டிஃபால்ட்டாக வந்து அது வந்து ப்ரீசெட்டாகவே வந்து இதில் இருக்குது, அதாவது நம்மளோட கைன் மாஸ்டரில் இருக்குது. ரொம்பவே வந்து ப்ரொஃபஷனலாக இதில் வந்து ஃபோட்டோஸ் மட்டுமே ஆட் பண்ணி நம்ம வந்து வேறு லெவலில் மேக் பண்ணலாம். பட் பார்க்குறவங்களுக்கு எப்படி பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது வந்து 6th one வச்சிங்கன்னா இது மாதிரி வந்து லாஸ்ட்டில் ஹாப்பி பர்த்டேன்னு வந்துடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இது மாதிரி என்ன வீடியோ வேணும் அப்படின்றதுமே வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பார்த்திங்கனாக்கா வந்து நான் வந்து எது மாதிரிலாம் ப்ரீசெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். நீங்கள் வந்து இந்த சேனலில் அதாவது இந்த டெலிகிராம் பேஜில் போடுறது வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பேஜை வந்து கீழே வந்து அதாவது பேஜ் நேமை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். லிங்க் போடாதீங்க, பேஜ் நேம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கனாக்கா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து டேரெக்டாகவே நீங்கள் வந்து அந்த போஸ்ட்டை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள், நான் வந்து பார்க்குறேன். ஸோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு நெக்ஸ்ட் வெனஸ்டேக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து உங்களுக்கு இந்த எக்ஸ்எம்எல் ஃபைல்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ரெடி பண்ணி கொடுக்க பார்க்குறேன். அண்டு நாளைக்கு வந்து நம்ம வந்து லைவ் வரோம் 11 o'clock. ஸோ மறக்காமல் வந்து லைவில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுனாக்கா வந்து கண்டிப்பாக அங்கே வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். பை பை. We'll be right back.